நாடு முழுக்க இதோட நெட்வொர்க் இருக்கு அதாவது நீட் மூலமா மருத்துவ கல்வி ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மாஃபியா கைக்குள்ள போச்சு கோச்சிங் சென்டர் நடத்துறவங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்புறம் வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அந்த அரசை சேர்ந்தவர்கள் இவங்க ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் அமைச்சிக்கிட்டு அவங்க இதை பண்ணாங்க நீங்க வந்து இந்த வருஷம் நீட் எக்ஸாம் முடிவுகள் வர்றதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் முடிவு வர்ற இன்னைக்கு இதே நீங்க முன்பூட்டி வெளியிருக்கீங்க பிஜி நீட்டை ரத்து பண்ற எப்போ ரத்து பண்ற நைட்டு எட்டு மணிக்கு உங்களுக்கு இந்த நள்ளிரவு ஹாரர்ங்கிறது உங்களுக்கு முடியாது அவங்க ஆட்சியில் எத்தனை நள்ளிரவு ஹாரர் வந்துட்டு என்னடா பணத்தை வந்து நைட்டு எட்டு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணி நைட்டு பணம் அந்த பணம் செல்லாதுங்கிறீங்க நாட்டருக்கு அத்தனை பேரும் வந்து பைத்தியம் முடிச்ச ரோட்டில் நிக்கிறான் அன்னைக்கு அதை விட்டுட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊரடங்கு உத்தரவு நைட்டு போட்டு காலையில் கூட எல்லாரும் ஊரை விட்டு வெளியே போனாங்கிறீங்க ட்ரெஸ்ஸை வரைக்கும் கலெக்ட் டெஸ்ட் மினிட் வந்து எக்ஸாம் எழுத அப்பு இந்த காரணம் வந்துட்டு ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி போய் எக்ஸாம் எழுத வைப்பேன் ஆனால் நீ நீட்டாக வந்து பணம் வாங்கிட்டு மார்க் எல்லாத்தையும் விட மிக குரூரமான ஒரு அயோக்கியத்தனங்கிறது இதுதான் நீட்டு பற்றி பிரச்சனைகள் வராத ஒரு வருஷம் சொல்லுங்கள் நாட்டில் எவ்வளோ எக்ஸாம் நடக்குதுங்க வருஷம் வருஷம் எதை பற்றியாவது ஏதாவது கான்ட்ரவர்சி வருதா நீங்கள் சொல்லுங்கள் அதே நீட்டில் மட்டும் வருஷா வருஷம் ஏதாவது ஒரு கேள்வி வருது பிரச்சனைகள் வருது நீட்ட ஆரம்பித்த வருஷத்துலேருந்து இந்த வருதுன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் நீட்டு முறைகேடு சம்பந்தமா ஒவ்வொரு விஷயமா வழி வந்துகிட்டே இருக்கும் அறுபத்தி மூணு மாணவர்களை தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க வந்து அதுக்கு பிறகு வந்து அது மாதிரி பிஜி நீட்டை ரத்து பண்ணிருக்காங்க அது மாதிரி நெட்டு யூஜிசி அந்த தேர்தலையும் ரத்து இதை எப்படி வந்து ஒரு அடிப்படையில் இந்த விஷயத்த ஒரு அடிப்படையான கேள்வியை வந்து நம்ம எழுப்பணும் இப்போ டெய்லி ஒரு நடவடிக்கை அதாவது அவசர சட்டம் முறைகேடு கொண்டு பண்ணால் பத்து வருஷம் ஜெயில் ஒரு கோடி ரூபா அபராதமாக அந்த மாதிரி அவசர சட்டம் கொண்டு வர்றாங்க அப்புறம் மாணவர்கள் சிலர் அவசர அவசரமாக தகுதி நீக்கம் பண்ணுறாங்க ஏன் உங்களுக்கு இவ்வளோ பதட்டம் இப்போ இந்த நீட்டு தேர்வையே இப்போ நடந்த தேர்வையே ரத்து பண்ணிவிட்டு மறு தேர்வு நடத்தலாமா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ இன்றைக்கி வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு அந்த நேஷ்னல் டிஸ்டிங் ஏஜென்சி அதோடய தலைவரை வந்து பார்த்திங்கன்னா பதவி நீக்கம் பண்ணுறாங்க நம்ம கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் தர்மேந்திர அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னார் பீகாரில் நடந்தது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் ஒரு ஒரு தனி சம்பவம் ஒரு ஐசோலேட்டட் சம்பவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி நீட் தேர்வு வந்து நீங்கள் குறை சொல்லலான்னு கேட்டார் ஏதோ ஒரு சென்டரில் பேப்பர் லீக் ஆகிடுச்சு அதை பிடிச்சிட்டோம் இவ்வளோ தானே அவங்க சொன்னது அப்போ எதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நெட்டை ஏன் வந்து கேன்சல் பண்ணுறீங்க அப்போ வந்து பிஜி நீட்டையே வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க லாஸ்ட் மினிட்டில் யூஜிசி எக்ஸாமையே வந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறீங்க நான் என்ன கேட்குறேன்னா அது பீகாரில் நடந்த ஒரு தனியான சம்பவம் அப்போ இது ஒட்டுமொத்தமாக இதை நீங்கள் காலி பண்ணுறீங்கன்னா மிகப்பெரிய ஸ்கேண்டல் நடந்திருக்கு இது எல்லா எதிர்கட்சிகள் இப்போ பேசுவாங்க வெளிப்படுத்துவாங்க பார்லிமெண்ட்டில் கொஸ்டின் என்ன உடனே நீங்கள் டேமேஜ் கண்ட்ரோலுக்காக இவ்வளோ நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க நாடு முழுக்க இதோட நெட்ஒர்க் இருக்குது அதாவது நீட் மூலமாக மருத்துவக் கல்வி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மாஃபியா கைக்குள்ளே போச்சு கோச்சிங் சென்டர் நடத்துகிறவங்க நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்புறம் வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அந்த அரசை சேர்ந்தவர்கள் இவங்க ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் அமைச்சிக்கிட்டு அவங்க இதை பண்ணாங்க நீங்கள் வந்து இந்த வருஷம் நீட் எக்ஸாம் முடிவுகள் வர்றதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே பப்ளிக் இது தேர்தல் முடிவு வர்ற இன்னைக்கு நீங்கள் முன்கூட்டி வெளியிடுறீங்க எக்ஸாம் ரிசல்ட் சில காரங்களெல்லாம் லேட்டாக வந்து தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க பதிமூணாம் தேதி தான் வெளியாகணும் ஆனால் நீங்கள் நாலாம் தேதி அதை ரிலீஸ் பண்ணுறீங்க எதுக்கு பண்ணுறீங்கன்னா இந்த கலைமரத்தில் அது வந்து கவனிக்கப்பட்டுடாமல் போயிடும் அப்படின்னு உங்கள் திட்டம் இருக்கீங்க இது எப்படி சாத்தியம் இன்னொன்று நான் ரொம்ப அடிப்படையாக கேட்க வேறு கேள்வி இதுதான் நீட் எக்ஸாம் எப்படி நடத்துனீங்க உள்ள இன்வெரை கூட கலட்ட செஞ்சீங்க ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் ஹியூமிலேட் பண்ணீங்க கையில் வளையல் போடக்கூடாது தோடு போடக்கூடாது மூக்குத்தி போடக்கூடாது என்றடையை மூக்குத்திலேருந்து யாராவது பிட் எடுத்து எழுத முடியுமா நம்ம எவ்வளவோ கொதித்தோம் போராடினோம் எவ்வளவோ எதிர்ப்புகளை தெரிவித்தோம் இவ்வளவையும் பண்ணிவிட்டு என்ன நேர்மையான தேர்வு நடத்துகிறான் இவ்வளவையும் பண்ணிவிட்டு அங்கே போய் கோடி கோடியாக பணத்தை வாங்கிட்டு பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா வந்து லீக் பண்ணி அங்கே கொடுக்குறான் கொஸ்டின் பேப்பரை அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கருணை மதிப்பெண் போடுறேங்கிற பேரில் மார்க் அள்ளி வழங்குறான் அறுபத்தேழு பேர் நேஷ்னல் ஃபர்ஸ்ட்டாகறான் என்னங்கடா வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போ இவ்வளவு உளவியல் சித்திரவைகளை பண்ணி இவங்க ஒரு நேர்மையான தேர்வை நடத்திட்டு ஏமா இந்த தேர்தலை எப்படி நடத்துகிறானோ அதே ஆள் போய் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு இந்த பிஸ்னஸ் இருக்குது பிஸ்னஸ் மாஃபியா எஜுகேஷனுக்குள்ளே வந்துட்டு மையப்படுத்தப்பட்ட இந்த தேர்வு என்பது ஒரு மிகப்பெரிய கூட்டுக்கொள்ளை என்பதை டே ஒன்லேருந்து நாங்கள் சொல்லிட்டு வரோம் டே ஒன்லேருந்து சொல்லிட்டு வரோம் நாங்கள் சமூக நீதியின் அடிப்படையில் மட்டும் நீட்டை எதிர்க்கலை அது ஒரு முக்கியமான காரணம் மாநில கல்வி உரிமை பறிக்கப்படுகிற அடிப்படையில் மட்டும் இருக்க எதிர்க்கலை அது இன்னொரு காரணம்தான் முதன்மையான காரணம் இந்த தேர்வின் மூலமாக கல்வி முழுக்க வணிவகப்படுத்தப்பட்டு பணம் இருக்கவன் மட்டும்தான் படிக்க முடியும் பணம் இருக்கவன் மட்டும்தான் அவன் ரொம்ப ஜீரோ மார்க் வாங்கினா கூட போய் மெடிக்கல் காலேஜில் சேர முடியும் அப்படிங்கிற நிலையை உருவாக்கினது மட்டும் இல்லை எவங்கிட்ட பணம் இருக்கோ அவன் எவ்வளோ மார்க் வேணாலும் வாங்கலாங்கிறது இதுக்குள்ளே சாத்தியப்பட்டிருக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்டியோட தேசிய தேர்வு முகமையில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு ஆதரவு இல்லாமல் இதை நடந்திருக்க முடியுமா எவ்வளோ ஏற்பாடு எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் ஏன் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் மார்க்கு வந்து நீங்கள் ரெண்டு மணி நேரம் லேட்டாக கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் லேட்டாக எழுதுனவனுக்கு வந்து ஏன் கரணை மதிப்பெண் கொடுக்குறீங்க எனக்கு புரியலை இது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய லாஜிக் என்ன அதாவது இவ்வளவு பண்ணுற ஒன்றால் தேர்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து நீ இதை வந்து நான் இதை நடத்த முடியாதா சரி அதை விடுங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஜி நீட்டை ரத்து பண்ணுறேன் எப்போ ரத்து பண்ணுறேன் நைட்டு எட்டு மணிக்கு உங்களுக்கு இந்த நள்ளிரவு ஹாரருங்கிறது உங்களுக்கு முடியாதா உங்கள் ஆட்சியில் எத்தனை நள்ளிரவு ஹாரர் வந்துட்டு என்னடா பணத்தை வந்து நைட்டு எட்டு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணி நைட்டு பணம் மண்டன் பணம் செல்லாதுங்கிறீங்க நாட்டை அத்தனை பேரும் வந்து பைத்தியம் பிடிச்ச ரோட்டில் நிற்கிறான் அன்றைக்கி அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊரடங்கு உத்தரவு நைட்டு போட்டு கூட எல்லாரும் ஊரை விட்டு வெளியே போடாங்கிறீங்க இல்லை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுங்கிறீங்க ஒரு மிட் நைட் உத்தரவு எத்தனை மிட் நைட் இது மூணாவது இப்போ வந்துட்டு மிட் நைட்டில் ஒவ்வொரு மிட் நைட்டையும் நீங்கள் சூஸ் பண்ணுறதுங்கிறது இந்த நாட்டை ஹாரிஃபை பண்ணுறதுக்கு மட்ராஸ் இருக்க ஒருத்தன் போய் எதுக்கு கேரளாவில் போய் எக்ஸாம் எழுதணும் சென்னையில் இருக்க ஒருத்தன் எதுக்கு போய் கன்னியாகுமரி எழுதணும் கன்னியாகுமரி இருக்க ஒருத்தன் வந்துட்டு ஏன் போய் கர்நாடகாவில் எழுதணும் நீங்கள் லாஜிக்கெலாம் பார்த்திங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதன் மூலமாக இந்த தேர்வினுடைய என்ன நேர்மை பாதுகாக்கப்படுது ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணீங்க உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி அதை கொண்டு போய் பீகாரில் எக்ஸாம் எழுத வைக்கிறீங்க பீகாரில் வித்துட்டு எக்ஸாம் எழுத வைக்கிறீங்க ஆனால் இங்கே இருக்கவே இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்காக சென்னையில் இருக்கவன் கன்னியாகுமரிக்கு போகணும் கன்னியாகுமரியில் இருக்கவன் கர்நாடகாவுக்கு போகணும் இந்த ட்ரான்ஸாக்ஷனுக்கு அதுக்கு எதுக்காக அந்த சென்னையில் இல்லாத கல்வி அமைப்பாக ஏங்க தென்னிந்தியா முழுக்க சென்னையில் வந்து எக்ஸாம் நடத்த முடியுங்க சென்னை அளவுக்கு கல்லூரிகள் உள்ள தனியார் கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன் ஒரு ஸ்டேட்டோட தலைநகரத்தை நீங்கள் தென்னிந்தியாவில் சொல்லுங்கள் சென்னையில் இருக்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்து தென்னிந்தியா முழுக்க சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடத்த முடியும் அவ்வளோ பேர் வந்து எக்ஸாம் எழுத முடியும் ஒரே நேரத்தில் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கல்வி கட்டமைப்பை கொண்ட ஒரு ஒரு நகரம் சென்னை ஒரு மாநிலம் தமிழ்நாடு நீ எதுக்கு இங்கே இருக்க உனக்கு கொண்டு போய் அதர் ஸ்டேட்டில் எக்ஸாம் அப்போ நேர்மையை காப்பாத்திரியா நீ நேர்மைங்கிறது என்ன தெரியுமா நீ வந்து உத்தரப்பிரதேச கொஸ்டின் பேப்பர் அடித்து போய் பீகாரில் போய் விற்கிற இல்லையா அங்கே லீக் பண்ணி எழுத வைக்கிறில்ல அதை செய்யாமல் தான் நேர்மை ஆனால் இவனை இங்கேருந்து அங்கே அலக்கடிச்சிட்டு நீ கூலாக கொண்டு போய் பணத்தை வாங்கிட்டு நீங்கள் இப்போ கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுற இந்த அயோக்கியத்தனம் அதாவது நீ ட்ரெஸ்ஸை வரைக்கும் கலெக்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து எக்ஸாம் எழுத அனுப்புவேன் ஒரு காரணம் வந்துட்டு ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி போய் எக்ஸாம் எழுத வைப்பேன் ஆனால் நீ நீட்டாக வந்து பணம் வாங்கிட்டு மார்க் போடுவேன் எல்லாத்தையும் விட மிக குரூரமான ஒரு அயோக்கியத்தனங்கிறது இது தான் மிக மிக குரூரமானது இது நீ ஒரு நேர்மையான ஒரு ஆள் வந்து இவ்வளோ கெடுபிடி பண்ணால் கூட நமக்கு ஒரு சின்ன சமாதானம் இருக்கும் சரிப்பா அவன் ஏதோ நேர்மையாக உன்னை பண்ணணும்னு நினைக்கிறான் அதுக்காக வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு நீ வந்து ஒரு மாஃபியா திருட்டு கும்பல் நின்று என்ன நீ வந்து ஒரு ஒரு போதை மருந்து கடத்துகிற கும்பலை விட ஒரு கொடூரமான கும்பல் இந்த கல்வி வணிகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாஃபியா கும்பல் இந்த நீட் கும்பல் வந்துட்டு இதெல்லாம் எவன் சப்போர்ட் பண்ணுறான் முழுக்க அப்பர் காஸ்ட்லாம் லாபி என்ன கேட்குறேன் மிஞ்சி போனால் ஏன் டாக்டருக்கு தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்குறான் அவன் உண்மையாக கேட்க விரும்புறது ஒன்றே ஒன்று தான் நீ எல்லாம் டாக்டருக்கு படிக்கணுமா அப்படிங்கிறது தான் நீ டாக்டர் தான் படிக்கணுமாங்கிறது இல்லை அதுக்குள்ளே இருக்க பதில் நீ எல்லாம் அதுக்கு டாக்டர் படிக்க வர்றான்ட்டு அப்போது படிப்பு என்பது ஒரு அப்பர் காஸ்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவருக்கு மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது தமிழ்நாட்டில் அந்த ஏழரை பர்சன்டே உள்ளுதுக்கீடு வந்ததுனால தான் கொஞ்சம் பேராவது அரசு பள்ளி மாணவர்கள் இதுக்குள்ளே வர முடிஞ்சுது அதெல்லாம் ஒன்றிய அரசு கொடுத்த சலுகையாது தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 பில்லரை நிறைவேற்றி அதை வந்து கொண்டு வந்தது எனக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த நீட்டுங்கிறது வந்து இப்போ வெளிப்பட்டிருக்க முறைகேடுங்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஊழலினுடைய ஒரு ஐஸ்பெர்க் ஒரு சின்ன துளிதான் அது முழுசாக வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு பதட்டம் இவ்வளோ எக்ஸாம்ஸை வந்து போஸ்ட்பான் பண்ணுறது எல்லாமே ஒரு சின்ன துணியளவு தான் வெளியே வந்திருக்கு இது ஒட்டுமொத்தமாக வெளியே வந்தால் இது நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலவர வெடிக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது லட்சக்கணக்கான மாணவர்கள் நம்ப வைத்து கழுத்தறுக்கப்பட்டிருக்கிறாங்க இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு க ஒரு எஜுகேஷ்னல் மாஃபியா இருக்குது அதுதான் உண்மை இல்லை அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா நீட்டில் பிரச்சனை கிடையாது அது நடத்தின தேர்வு முகமையில் தான் சில பிரச்சனைகள் அது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறார் தேர்வு முகமைங்கிறது யார் சார் திருமே யார் ஒன்றிய அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு நீட்டில் ஏன் பிரச்சனை இருக்குங்கிறத நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம் நீட்டில் பிரச்சனைங்கிறத நீ அதுக்கு வந்து நீ அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிற ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து அல்டமாஸ் கபீர் அமர்வு என்ன சொல்லுது நீட் சமூக நிதிக்கு எதிரானது சமூக ஏற்றத்தாழ்வுகளை பாதுகாக்கக்கூடியது அதனால் நீட் தேர்வை ரத்து செய்கிறோம் என்று வரலாற்று புகழ் புகழ்மிக்க ஒரு தீர்ப்பை அல்டமாஸ் கபீர் அமர்வு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நீட்டு நாலு வருஷம் இல்லை திரும்ப அந்த வழக்கு புதுப்பிக்கப்படுகிறது மேல்முறையீட்டில் பாஜக அரசு வந்த பிறகு நீட்டிற்கு ஆதரவாக சட்டம் கொண்டு வரப்படுகிறது அப்புறம் உச்சநீதிமன்றம் திரும்பவும் அதாவது அந்த அமர்வில் அந்த ஐவர் கொண்ட அந்த அல்டமாஸ் கம்யூர் அமர்வில் நீட்டிற்கு ஆதரவாக அன்றைக்கு தீர்ப்பளித்த நீதிபதியே இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவரே தலைமை நீதிபதியாக வந்துடுறாரு அவரோட நிலைப்பட இயல்பாக நீட்டுக்கு ஆதரவாக தான் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் அதுக்குள்ளே வந்து இருக்குது அப்படி போது சட்ட ரீதியாக இதில் வந்து உச்ச நீதிமன்றம் நீட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தது என்றாலும் கூட ஒன்றிய அரசு நிறைவேற்றிய சட்டம்தான் இந்த தீர்ப்புக்கு ஆதரவாக அமைந்தது நீட்டை திரும்பவும் கொண்டு வரணும் அப்படின்னு அடிப்படை பிரச்சனையே அதுதான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீட் தேர்வு என்பது மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் அனிதாவினுடைய தற்கொலை என்பது தற்கொலைங்கிற எமோஷனலான காரணம் இல்லை அதுக்கு பின்னாடி ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஸ்டேட் போர்டில் படித்த ஒருத்தன் மருத்துவத் தேர்வுக்கு தகுதி இல்லாதவன் நீ சொல்கிறேன் ஆனால் நீ நடத்துகிற நேற்று நீட் தேர்வு என்ன பண்ணுற நீ கொடுக்குற கோச்சிங் சென்டரில் கொடுக்குற பயிற்சி உன்னுடைய ஒன்றிய பாடத்திட்டம் இது எல்லாத்தையும் மீறி ஒருத்தர் மிக குறைந்த மதிப்பெண் பெற்றால் கூட அவன் போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் கல்லூரியில் போய் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து சீட்டு வாங்க முடியும் அவன் குறைந்தபட்ச மதிப்பெண் வாங்கினாக்க கூட பிரச்சனை கிடையாது இவ்வளோ நீ தானே கொண்டு வந்த அங்கே என்ன ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க ஒரு ஸ்டாண்டர்டும் கிடையாது ஏன் நீட் வேணான்னு சொல்கிறாங்க அதுவும் இருக்கா ரெண்டாவது கல்வியை முழுக்க முழுக்க அவர்கள் கையில் எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க அதனால் நீட்டு வேணான்னு சொல்கிறாங்க ஸ்டேட் போர்டில் படிக்கிற பிள்ளைங்களால தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ கல்விக்கு இதுவரைக்கும் மேலே போனவங்க எல்லாமே இருந்திருக்காங்க அவங்கள நீங்கள் தொடர்ந்து அதிலருந்து கட் பண்ணிவிட்டு புதுசாக ஒன்று படித்து எழுதிவானா எப்படி அவங்க எழுதுவாங்க இதெல்லாம் நீட்டில் இருக்க பிரச்சனை எக்ஸாமுங்கிறது அதனுடைய கூடுதல் பிரச்சனை இடத்துல ஒன்று முக்கியமாக சொல்லணும் உங்கள் கேள்வியிலிருந்து தமிழ்நாடு நீட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராடி அது வந்து கிராமப்புற அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எதிராக இருக்குது அது அடிப்படையிலேயே மாநிலத்தினுடைய கல்வி உரிமைக்கு எதிராக இருக்குங்கிற ஒரு கோட்பாட்டு பிரச்சனையின் அடிப்படையிலும் சமூக பிரச்சனையின் அடிப்படையிலும் தான் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துச்சு திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே அதை நடத்துனாங்க பிஜேபி தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் நீட்டை வந்து தொடர்ந்து எதுக்கு தான் வந்திருக்காங்க ஆனால் இன்றைக்கு மற்ற மாநிலங்களில் முறைகேடுகள் நடந்தப்பா நீட்டோட பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியுது நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்தோம் மற்ற ஸ்டேட்டு எங்களோட இணைஞ்சு நிற்கணும்ன்ட்டு அவங்களுக்கு அன்றைக்கி புரியல அதாவது அன்றைக்கி திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினப்போ எல்லாருமே மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க நம்மளுடைய அண்டை மாநிலங்கள் உட்பட கேரளா கர்நாடகா எல்லாரும் இன்றைக்கி கதறாங்க இந்தி எங்களுடைய தனித்தன்மையை அழிச்சிருச்சுன்னு தமிழ்நாடு அன்றைக்கே இந்தி தமிழினுடைய தனித்தன்மையை அளிக்கும் நாங்கள் இருமொழிக் கொள்கை தான் எங்களுக்கு வேண்டும் மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொன்ன மாதிரியே தான் நீட்டே வேணான்னு சொன்னோம் இன்றைக்கி இந்தியா எப்படி பல ஸ்டேட் இந்திய பேசாத மாநிலங்களை எதிர்க்குதோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நீட்டை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு விதத்தில் தமிழ்நாடு ஒரு பயணியராக இருந்திருக்கு இது போன்ற போராட்டங்களில் முன்கூட்டி தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக இருந்திருக்கு முதல்ல நீட்டில் வந்து முறைகேடுகள் வாய்ப்பு இருக்குன்னு தமிழ்நாடு தான் சொல்லிச்சு வந்து இன்றைக்கி மம்தா பானர்ஜி அதை சொல்கிறாங்க வந்து உத்திரப்பிரதேசத்தில் அது எதிராக போராடுறாங்க இந்த போராட்டங்கள் இந்தியா முழுக்க பெருகுன்னு நினைக்கிறீங்களா இல்லை கண்டிப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக இளைஞர்கள் ஒரு எக்ஸாமை கஷ்டப்பட்டு படித்து நேரமே எழுதணும்னு நம்புகிற ஒரு இளைஞன் இருக்கான் இல்லையா அவன் மனசில் என்ன கேள்வி வரும் நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் எவனோ ஒருத்தன் காசு கொடுத்து பாஸ் பண்ணி போயிடுவான் இப்போ வட இந்தியாவில் ஒரு பெரிய போராட்டம் வந்துவிட்டு அந்த இராணுவ அக்னி திட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இங்கே வெடிச்சுது அதோட நூறு மடங்கு பெரிய பிரச்சனை ஆனால் ஒரு போராட்டம் அதோடைய வெற்றியை அடைய என்றால் அதை தொடர்ந்து அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதனுடைய எல்லா காரணங்களோடும் தமிழ்நாட்டில் ஏன் நீட் எதிர்ப்பு வலுவாக இருக்கிறது என்றால் நாங்கள் அதை இடைவிடாமல் முன்னெடுத்து சென்றிருக்கிறோம் இடைவிடாமல் அதை நாங்கள் முன்னெடுத்து சென்றிருக்கிறோம் நீட் அறிமுகப்பட்ட படுத்தப்பட்ட நாளில் இருந்து இதில் இன்னொன்னையும் கூட நம்ம சொல்லணும் நீட் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்ட எல்லா நுழைவுத் தேர்வுகளையுமே திமுக எதிர்த்திருக்கு எம்ஜிஆர் வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு கொண்டு வந்தப்போ கலைஞர் அதை கடுமையாக எதிர்த்தார் கலைஞர் ஆட்சிக்கு வந்தவுடனே அதை கேன்சல் பண்ணுறார் அதுக்கப்புறம் நீட் வந்தப்பவும் திமுக கடுமையாக அதை எதிர்க்குது இதற்கு வே விளக்கு வேணுங்கிற ஒரு ஒரு கோரிக்கையை முன்வைக்குது அப்போது இது தமிழ்நாட்டுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்குது இது ஒரு ஒரு தனி சம்பவம் கிடையாது மற்றவர்களுக்கு அப்படி ஒரு தொடர்ச்சி இல்லை அவங்க இன்றைக்கி இது இது வந்து எக்ஸாம் முறைகேடாக தான் அவங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கிறாங்க அதை இது எக்ஸாம் முறைகேடு மட்டும் கிடையாது நீட்டை பற்றி பிரச்சனைகள் வராத ஒரு வருஷம் சொல்லுங்கள் நாட்டில் எவ்வளோ எக்ஸாம் நடக்குதுங்க வருஷம் வருஷம் எதை பற்றியாவது ஏதாவது கான்ட்ரவர்சி வருதா நீங்கள் சொல்லுங்கள் அதே நீட்டில் மட்டும் வருஷா வருஷம் ஏதாவது ஒரு கேள்வி வருது பிரச்சனைகள் வருது நீட்ட ஆரம்பித்த வருஷத்துலேருந்து இந்த கொஸ்டின்ஸ் வருது ஏன் வருதுன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் இதுக்குள்ளே ஸ்காண்டல்ங்கிறது தொடர்ந்து கண்டினியூஸாக நடந்தது ரெண்டாவது இவங்க ஒரு விஷயத்தை விசாரணை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒரு பச்சை பொய் எதுவுமே கிடையாது ரெண்டே ரெண்டு விஷய விஷயத்தை மட்டும் உதாரணமாக சொல்கிறேன் இவர்களுக்கு எந்த இவங்களுடைய ஸ்கேண்டலை பற்றியும் விசாரிக்கிறதுக்கான முதுகெலும்பும் கிடையாது அதற்கான நேர்மையும் கிடையாது உதாரணத்திற்கு ஒரு முதல் விஷயம் வந்து அந்த ரஃபேல் உள்ளது அதை பற்றி எவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் வந்து எதற்காவது பதில் இருக்குதுன்னா ஒன்றுமே கிடையாது ரெண்டாவது விஷயம் வந்து எதிர்கட்சிகள் முக்கியமான குற்றச்சாட்டை வைத்தன அதை ஊடகங்களை இவர்கள் வாயை முடி மூடி மறைந்தார்கள் ஏழரை லட்சம் கோடி ரூபாய் வந்து இழப்பு ஏற்பட்ட விவகாரம் ஏன்னா அந்த புது தணிக்கை குழு சுட்டி காட்டிய அந்த விஷயம் சிஏஜி ரிப்போர்ட் அதை பற்றி எந்த பதிலும் கிடையாது எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதானிகளுடைய பங்குச்சந்தை ஊழல் இந்த பங்குச்சந்தை ஊழலை பற்றி சர்வதேச அளவில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது இது வரைக்கும் எதாவது உண்டா அதை பற்றி ஒரு பார்லிமெண்ட் ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி போட்டு விசாரணைக்குனு அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா ஏன் ஜாயின் பார்லி கமிட்டி போ பார்லிமெண்ட் கமிட்டி போடணும்னு சொன்னாங்கன்னா அதானிகளுடைய நிறுவனங்கள் பலவற்றை ப்ரமோட் செய்வதில் மோடி ஒரு மிகப்பெரிய பங்கை வைத்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் பிரதமர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் அதானிகளும் செல்வார்கள் அவர்களுக்கான ஒப்பந்தங்களை பெற்றுக் கொடுப்பதுதான் பிரதமருடைய முழுமையில நேர வேலையாக இருந்திருக்கிறது அப்போ அரசிற்கு இதில் ஒரு பொறுப்பு இருக்கிறது சேஃபி போன்ற அமைப்புகள் என்ன செய்தன இதெல்லாம் கண்காணிக்க வேண்டியது அவங்க போலி ஷெல் கம்பெனிகளை உருவாக்கி சொத்து மதிப்பை அதிகரித்து காட்டி அதன் மூலமாக தங்கள் பங்குகளை அதிக விலைக்க விற்றார்கள் என்பது சாதாரண குற்றம் அல்ல இங்கே ஹர்ஷத் மேத்தா பண்ணதோட கொடூரமான குற்றங்க அது பங்கு சந்தை ஊழலில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சுண்டக்காய் வந்துட்டு அதானிகள் பண்ணதோடு கம்பேர் பண்ணால் அசத்தினதா பண்ணது ஒன்றுமே கிடையாது அதே அதை பற்றி ஏதாவது ஒரு விசாரணை இருந்தது எதுவுமே கிடையாது அப்போது இவங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை விசாரிப்போம் அப்படின்னு இவங்க சொல்கிறதுங்கிறது கடந்த காலத்தில் இவர்கள் எதை பற்றியுமே விசாரித்தது கிடையாது மூடி மறைப்பது இது மட்டும்தான் இன்னும் பல விஷயங்கள் இதில் இருக்குது வியாபகம் ஊழல் வந்து இதே தான் போலியான மதிப்பெண்கள் மூலமாக அந்த அரசு பதவிகளை அவர்கள் பெற்றார்கள் என்கிற ஒரு விஷயம் அதனால் தொடர் கொலைகள் நடந்தது வியாபம் மூலங்கிறது பெரிய தொடர் கொலைகள் நடந்தது ஆனால் அது ஒரு ஸ்டேட்டில் ஒரு குறிப்பிட்ட அரசு துறைகள் சார்ந்து நடந்த ஒரு விஷயம் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் கிடையாது மேலே இவங்க என்ன விசாரணை பண்ணாங்க என்ன உண்மைகள் இவங்க கண்டறிஞ்சாங்க ஒன்றுமே கிடையாது ஆனால் வியாபம் ஊழலை விட பிரம்மாண்டமாக இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது இது லட்சக்கணக்கான மாணவர்களுடைய நிகழ்காலமும் எதிர்காலமும் இதில் சூறையாடப்பட்டிருக்கிறது இதை வந்து முழுமையாக வெளிவரக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு பதட்டத்துடன் இவர்கள் இந்த நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் இதை பெரிய பிரச்சனையாக ஆக்குவார்கள் என்று தெரியும் முன்னளவுக்கு இன்றைக்கி தனக்கு வலிமையும் இல்லை ஒரு பிரம்மாண்டமான வலிமையோடு எதிர்கட்சிகள் அங்கு போய் அமர்ந்திருக்கிறார்கள் அதனால் வெளியே இந்த அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன் நீட் ஊழல் என்பது கல்வித்துறை ஊழலுக்கு பின்னால் ஒரு கொடூரமான மாஃபியா இருக்கிறது அதை பாதுகாக்கிற வேலையை பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை வணக்கம்